நர்சோபதீஸ் வைட்டல் சாய்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த ரெனியூவல் ப்ராசஸை நீங்கள் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் தான் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் TNMC ஸ்பேஸ் ரெனியூவல் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு 4-5 வரும். அதில் ஆன்லைன் ரெனியூவல் அண்ட் ஐடி கார்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஸ்டார்ட் யுவர் ரெனியூவல் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுடைய கேட்டகரி கேட்கும், ஆர்என்னா ஆர்எம்மான்னு கேட்கும். ஆர்என் ஆர்எம் நம்பர் ஒரே நம்பராக இருக்கிறவங்க அதே சேம் ஆர்என்னே கொடுத்து நீங்கள் நம்பர் கொடுக்கலாம். ஆர்என் ஆர்எம் தனித்தனியாக இருக்கிறவங்க ஜஸ்ட் ஆர்என்னு போட்டுட்டு ஆர்என் நம்பரை டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தவுடனே உங்களுடைய ரெனியூவல் டேட் என்ன, டோட்டலாக எவ்வளோ கிரெடிட் அவர்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் ரெனியூவல் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்றது காமிச்சிரும். ரெனியூவல் பண்ணுறதுக்கு 150 hours கம்பல்சரி தேவை. 150 hours இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெனியூவல் பண்ண முடியும். இதில் இருக்கிறது எல்லாம் உங்கள் அவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த காலமில் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக படிச்சிடணும். அவங்க என்ன ஃபோட்டோ சைஸ் வச்சுருக்க சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கிளியராக படிச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்க காலமில் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ரெனியூவலில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் அகைன் உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு கீழே அகைன் கண்டினியூ ரெனியூவல் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களோட கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற டீட்டெயில்ஸும் இருக்கும், உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அதை கொடுக்கணும். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, அது அதுக்கப்புறம் உங்களுடைய டெசிக்னேஷன் என்ன, என்னவா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க்கிங் அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இதெல்லாம் ஒர்க்கிங் ஏரியா சைடு கொடுத்துட்டு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, கரண்ட்டில் நீங்கள் என்ன இமெயில் ஐடி வச்சுருக்கீங்க அந்த இமெயில் ஐடியை கொடுங்க. ஏன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு தான் உங்கள் சர்டிஃபிகேட் மற்றும் ஐடி கார்டு சென்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டிக் காலம் கேட்கும், டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை ப்ரௌஸ் பண்ணி செட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோட்டோவை உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறத அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரெனியூவல் கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதை எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்த பிறகு உங்களுடைய ரெனியூவல் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆன பிறகு 2 or 3 days உங்களுடைய கவுன்சிலருந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடிக்கு TNMC ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ரெனியூவல் சர்டிஃபிகேட் மற்றும் ஐடி கார்டை அவங்க உங்கள் மெயிலுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை லேமினேட் பண்ணியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லா நர்சஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.